ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் சேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபி மெசேஜ் கிட்ட போனீங்கன்னா ஒரு லோடு இருக்கும். அதில் கேஷ் வின் பண்ணுறதுக்கான ஆஃபர் இருக்கும். 1 லேக் வரை வின் பண்ணலாம்னு வெளியே போட்டிருந்தாலும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்ல 2 ரூபா, 5 ரூபா, 3 ரூபா கேம் காயின் தான் இருக்குது. மொக்கையாக வெளியே இந்த மாதிரி போட்டு உள்ளே பங்கமாக ஏமாத்துறானுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம 100 பாயிண்ட்ஸ் வேணும். நமக்கு 250 பாயிண்ட்ஸ் இருக்குது. 500 பாயிண்ட் இருந்தால் தான் நம்ம வந்து குறைஞ்சது ஸ்பின் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது இந்த காயின்ஸ் வச்சு நம்ம கேம் வந்து ப்ளே பண்ணலாம். அதிக ஸ்டெப்ஸ் வந்து அந்த டைமிங்குள்ளே யார் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மொத்தமாக காலியாகிடும். வின் பண்ணவங்களுக்கு மட்டும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து மொத்தம் அமல், ஆர்எஸ், கமல், இந்த கேம் நிறையா பேருக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு 2 ரூபா 5 ரூபா இந்த கேம் மேபி கேம் காயின் ஏமாற்றிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இதில் வந்து அதிக மூவ்ஸ் யார் மூவ் பண்ணியிருக்கோமோ அவங்க தான் வின்னர். இப்போ நம்ம வெட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ண மூவ் வந்து மைனஸ் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெட்டு வாங்காமல் ஆடணும். இந்த மேட்ச் மேபி நம்ம ஜெயிச்சா கூட 300+ தான், 150, 500, அது 450 தான் ஆகும். அப்போவும் ஸ்பின்னுக்கு காயின் வந்து பத்தாது. வெட்டியா சாட் ரூமுக்குள்ளெல்லாம் போய் குரூப்பில் எல்லாம் லூடோ ஆடாமல் இங்கே ஐபி மெசேஜில் இருக்கிற லூடோவில் விளையாண்டு 2 ரூபா 5 ரூபாயாக இருந்தாலும் நமக்கு அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம ஒரு கேம் விளையாண்ட மாதிரியாச்சு. அதனால் இந்த லூடோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ரெயின்போ இன்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்பின் பண்ணால் அந்த அமௌண்ட் வருதா அப்படிங்கிறதுக்காக விளையாண்டு பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்ல எல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆடுதா இல்லை உண்மையால் ஆடுதானே தெரியல. நம்ம பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக ஆடணும். அப்போ வந்து கேம் டைமிங் சீக்கிரம் முடிச்சிடும். ஆனால் கம்மியாக இருந்தோம்னா ஃபாஸ்ட் வெட்டி தான். பார்த்தீங்களா 2, 4, 6, 8, 8 ஸ்டெப் தான் இருக்குது. இப்போ மறு அவனை வெட்டினா செமையாக இருக்கும்ல. ஐயோ, சேஃபில் போய் தப்பிச்சிடுறா. ஆர்எஸ் உன்னை சாவடிக்க விட மாட்டேன்டா. டே டே டே, இந்த கேமில் உன்னை வெட்டில என் பேரை மாற்றிக்கிறேன்டா. இந்த மேட்ச் நம்ம எப்படியோ ஜெயிச்சே ஆகணும் பாய்ஸ். இந்த ஆர்எஸ் தான் அதிகமாக பாயிண்ட் போட்டுக்கிட்டே இருக்கான். இன்னும் 6-6 போடுறான். நமக்கு வீணா போன 3, 4 இந்த மாதிரி தான் கிடைக்குது. இப்ப மட்டும் அந்த எல்லோ வெட்டு வாங்கினானா பயங்கர லாஸ் ஆவான். இப்ப அந்த இடத்துல இந்த 58 பாயிண்ட் டபால்னு பாதியா குறைஞ்சி பாதியை விட அதிகமா குறைஞ்சிரும். ஏன்னா அவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து லாஸ் ஆகும். 10, 20, 30, 40 பாயிண்ட் காலி ஆயிரும். எண்பத்தி எட்டு பாயிண்டா? சரி, நம்ம ரிஸ்க் எடுத்து தான் போய் வெட்டணும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து 1, 2, 3 நேவே நே விழுகுது. ஐயோ, இந்த மாதிரி லூடோல காயின்ஸே விழுக்காம காண்டாயிருக்கீங்களா என்னை மாதிரி? ஐயோ, தப்பிச்சு உள்ள போயிட்டான்னு அவ்வளோதான், 100 பாயிண்ட். செத்தண்டா. சோப்பு காயினை வெட்டிடாதரா. கேவலமான மேட்ச். சே, ஒரு கேம் இது. ஆமாம், நீ அவ்வளோதான். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ டப்புடு பேக்கில் கட் பண்ணி பேக்கில் ஒய்ப் ஆஃப் எக்ஸிட் கொடுத்துருவோம். காயின்ஸ் போதே இல்லையான்னு பார்த்துருவோம். 150 காயின்ஸ் அப்படியே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 100 காயின் கட்டி நம்ம 300 ஓடது வந்து விளையாடுவோம். ஓகேங்களா?